வணக்கம். பொதிகையின் தேர்தல் சிறப்பு செய்திக்காக விஜயகிருஷ்ணன். ஜெகநாத். தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற நிலவரப்படி தமிழகத்தில் 9.43% வாக்குகள் இதுவரை பதிவானது. தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் மறைவுக்கு பிறகு இந்த இருபெரும் தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில் தமிழகம் முதல் முறையாக இந்த சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறது. சதவீதம் முகக்கவசம், 100% வாக்குகள் பதிவாக வேண்டும். வருபவர்கள் அத்தனை பேரும் தயவு செய்து முகக்கவசம் அணிந்து வாருங்கள். இங்கே கையுறைகள் கொடுக்கப்படுகிறது. போட்ட பின்பு அந்த கையுறைகளை கவனமாக கண்ட இடங்களில் போடாமல் அதை சரியாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு செல்லுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவைத் தேர்தலில் சென்னை கோபாலபுரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குப்பதிவு செய்கிறார்கள். வாக்களித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன். இதனுடைய முடிவு மே 2 சிறப்பாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தேர்தல் முருகன் அவர்கள் வாக்குப்பதிவுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்ற காட்சி. தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாக்குப்பதிவுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் வாக்குப்பதிவு செலுத்த போது பதிவு பெற்ற காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். தமிழகத்தில் 234 தொகுதிகளும் இன்று காலை 7 இதனை வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சென்னை விருமுவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே இன்று காலை 7 தேர்தல் ஆணையம் தெரிவித்தபடி கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வாக்காளர்கள் வருகின்றவர்களுக்கு அவர்களுடைய வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு கையுறை வழங்கப்பட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி வாக்கு அளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாக்களித்த அத்தனை பேரும் கொரோனா பயம் இல்லாமல் நாங்கள் வாக்களித்தோம் என்பதை எங்களுடைய செய்திப்பிரிவுக்கு தெரிவித்தாங்க. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. பொதுமக்கள் இந்த காலை முதலே தங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்காக அனைத்து வாக்குச்சாவடிகளும் அதாவது 7 ஆரம்பிக்க முன்பாகவே வரிசையில் நிற்பதை நாங்கள் பார்த்தோம். உண்மையிலேயே இந்த முறை தேர்தல் ஆணையம் சரியான நல்ல ஏற்பாடுகளை செய்திருப்பதாக வாக்களிக்க வந்த வாக்காளர்கள் தெரிவித்து அதே மாதிரி முதல் கட்டமாக தமிழகத்திலே 12 பேர் முதல் கட்டமாக இளைஞர்கள் முதல் தடவையாக வாக்களிப்பவர்கள் அந்த இளைஞர்களும் தங்கள் வாக்களிப்பதை ஜனநாயக கடமை என்று தெரிவித்திருக்காங்க. பொதிகை செய்திப்பிரிவுக்காக ஒளிப்பதிவாளர்களுடன் விருகம்பாக்கம் வாக்குச்சாவடியிலிருந்து விஜயன். பதினாறாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு மாநிலத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக இன்று நடைபெற்று வருகிறது.
காலை 7 மணிக்கு விறுவிறுப்பாக தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு இரவு 7 மணி வரை தொடரும். மாநிலம் முழுவதும் 88,937 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 10,528 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் 300 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தப்பட்டு நுண் பார்வையாளர்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளாக மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 411 பேர் பெண்கள் ஆவர். 2 பேர் மூன்றாம் பாலினத்தவர். தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்வதற்கான வாக்காளர் உறுதிச்சீட்டை வழங்கும் விவிபேட் சாதனங்கள், அடையாள மை உள்ளிட்ட தளவாடப் பொருட்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவையொட்டி தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். வாக்குச்சாவடியில் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு பிறகு அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். கிருமி நாசினிகள் வழங்கப்படுவதுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்யும் கையில் அணிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் தலா ஒரு கையுறையும் வழங்கப்படுகிறது. பூத் ஸ்லிப் இல்லாவிட்டாலும் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், புகைப்படத்துடன் கூடிய வங்கி கணக்கு அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட், மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட பணியாளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை காண்பித்தும் வாக்களிக்கலாம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் முழு உடல் கவச உடை அணிந்து வந்து வாக்களிக்கலாம். இந்த ஒரு மணி நேரம் அணிந்து கொள்வதற்கான வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் முழு உடல் கவச உடை வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இன்று ஒரே கட்டமாக விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் மொத்தம் 88,937 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 10,528 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் 300 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தப்பட்டு நுண் பார்வையாளர்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளாக மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 411 பேர் பெண்கள் ஆவர். 2 பேர் மூன்றாம் பாலினத்தவர். தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். வாக்குப்பதிவையொட்டி தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்தேர்தலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். வாக்குச்சாவடியில் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு கிருமி நாசினிகள் வழங்கப்படுவதுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு செய்யும் கையில் அணிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு வாக்காளருக்கும் தலா ஒரு கையுறை வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து வாக்காளரின் அடையாள ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர். பூத் ஸ்லிப் இல்லாவிட்டாலும் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், புகைப்படத்துடன் கூடிய வங்கிக் கணக்கு அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட், மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட பணியாளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் முழு உடல் கவச உடை அணிந்து வந்து வாக்களிக்கலாம். வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் முழு உடல் கவச உடை வழங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 105,372 காவலர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மத்திய துணை இராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 7 மணி முதல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் வாக்கு செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியிலும் இன்று ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளிலும் காலை 7 மணி முதற்கொண்டே மக்கள் விறுவிறுப்பாக வாக்கு செலுத்தி வருகின்றனர். தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஏராளமான மக்கள் வாக்களிக்க வரிசையில் காத்திருக்கின்றனர். 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் 104,507 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இவர்களுக்கான விரிவான ஏற்பாடினை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சானிடைசர் மற்றும் கையுறை, முகக்கவசம் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 7 மணி முதல் வாக்களிக்க வந்த அனைத்து வாக்காளர்களுக்கும் வெப்பம் பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும்
முகக்கவசம் அல்லாதவர்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தம் செய்த பிறகு அவர்கள் பூத்துக்குள் அனுமதிக்கப்பட்டனர். மாநிலம் முழுவதும் 635 இடங்களில் 1558 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளில் தற்பொழுது மக்கள் வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர். இவர்களுக்காக பாதுகாப்பு பணியில் உள்ளூர் போலீசார் மற்றும் துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிக்க 12 ஆவணங்கள் அவசியம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை காண்பித்து வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், மத்திய மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை, வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், புகைப்படத்துடன் கூடியது, நிரந்தர கணக்கு எண் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் ஸ்மார்ட் கார்டு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் பணி அட்டை, மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அலுவலக அடையாள அட்டை போன்ற 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை காண்பித்து வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கள நிலவரம், வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சேலம் தொகுதியில் வாக்குப்பதிவு எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து தெரிவிப்பதற்காக சேலம் நம்முடைய சேலம் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். விஜயகுமார் அவர்கள், வணக்கம். வணக்கம் விஜயகிருஷ்ணன். நான் இப்போ வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் இருக்கேன். இந்த வாக்குச்சாவடியோட முக்கியத்துவம் என்னென்னா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்குச்சாவடியில் தான் தனது குடும்பத்தினருடன் வந்து இங்கே வாக்களிச்சிருக்காரு சற்று முன்னர். மேலும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து மிக நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வராங்க. இப்போ 11 மணி நிலவரப்படி நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30% வாக்குகள் பதிவாயிருக்கதா விவரங்கள் தெரிவிக்கின்றன. திரு விஜயகுமார், அங்கே வந்து இப்போ ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடக்குதுன்றீங்க, இந்த வெயில் ஏதாவது மக்கள் பொருட்படுத்துகிறாங்களா? விஜயகிருஷ்ணன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் வந்து மிக அதிகமாக இருந்தது. கடந்த 2 தினங்களாக வந்து அடுத்தடுத்த நாட்கள் மழை பெய்ததுனால இன்று வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. பட் வெயிலோட தாக்கத்தையும் பொருட்படுத்தாமல் இளம் வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை வந்து அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து வாக்களிச்சிட்ருக்காங்க. தேர்தல் ஆணையம் சார்பில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர்கள் வெயிலில் நிற்காத வண்ணம் சாமியான பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பந்தல்கள் அமைக்கப்பட்டதுனால வெயிலோட தாக்கத்தினால வாக்குப்பதிவு குறைவு அப்படிங்கிற தகவல் எதுவும் இல்லைங்க. ரொம்ப விறுவிறுப்பாக எல்லாருமே ஓட்டு போட்டுட்ருக்காங்க. மகிழ்ச்சி, அங்கே முதியவர்களுக்காக அவர்கள் வாக்களிப்பதற்காக ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா? இங்கே சிறப்பு ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா, முதியவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் வாக்குச்சாவடி அலுவலகம் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவங்கள வாக்குச்சாவடிக்கு உள்ளே கூட்டு வந்து உடனே நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நடக்க முடியாத மூத்த குடிமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வீல் சேர் மூலயமா ஒரு உதவியாளர் வச்சு அவங்க கூட்டு வந்து வாக்களிக்கிற மாதிரி வசதிகளும் செஞ்சிட்ருக்காங்க. பொதுவாக குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, எப்படி முதல் முறை ஓட்டளிக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வர மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலுக்கு மேலே வாக்களித்தவங்க மூத்த குடிமக்கள் வந்து மிக ஆர்வத்தோடு வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்திய ஜனநாயக திருவிழாவோட வெற்றினே இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு மக்களால் மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த முறையை வந்து மூத்த குடிமக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்றது இளம் வாக்காளர்களிடையே வந்து ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கீங்க. இங்கே மிகவும் சிறப்பு. அதனால் வந்து இந்த வாக்குப்பதிவில் சென்ற ஆண்டை விட, மற்ற தேர்தல்களை விட வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம் இல்லையா? கண்டிப்பாக விஜயகிருஷ்ணன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக 7 மணிலேருந்து 5 மணி வரை தான் வாக்குப்பதிவு வழக்கமாக நடைபெறும். தற்போது கொரோனா காலம் என்பதால் தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பு ஏற்படக்க காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை வந்து வாக்குப்பதிவு நடப்பதற்கான, இடைவிடாமல் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக கொரோனா அச்சமின்றி வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவங்க வந்தவுடனே உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி மூலம் அவங்களோட கைகள் வந்து சுத்தப்படுத்திய பின்னர் தான் வாக்குச்சாவடிகளை வந்து அனுமதிக்கிறாங்க. மேலும் அவங்க வலது கையில் வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பாலித்தீன் இதையும் கையுறையும் கொடுத்து அது மூலிமா தான் அவங்க வாக்களிக்க உள்ள அலோவ் பண்ணுறாங்க. வாக்களித்த பின்னரும் அவங்க கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பின்னர் தான் வாக்குச்சாவடியிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பொதுமக்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கனால கடந்த முறையை விட இந்த முறை வந்து வாக்கு சதவீதம் அதிகமாகும் அப்படிங்கன்னு எதிர்பார்க்கலாம்.
ஒரு சிறப்பான தகவல் இது. நான் மேலும் உங்களை கேட்க வரும்போது இப்போ நீங்கள் சேலத்துலேருந்து கள நிலவரத்தை சொல்லியிருக்கீங்க இல்லையா, இப்போ சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து உங்களுக்கு என்ன தகவல்கள் வருகின்றன, அங்கு வாக்குப்பதிவு எவ்வாறு இருக்கின்றது? அதாவது சேலம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சட்டமன்ற தொகுதிகள் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நகரங்கள் இருக்கிற அளவுக்கு ஊரக பகுதிகளைச் சேர்ந்த தொகுதிகளும் நிறைய இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம் மாநகர பகுதியில் சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு போன்றலாம் மாநகர பகுதியில் அமைஞ்சிருக்கு. மாநகர பகுதியில் வந்து இளைஞர்கள் அதிக அளவில் வந்து வாக்களிச்சிட்ருக்காங்க. ஊரக பகுதிகளை அப்படியே எடுத்துட்டோம்னா மூத்த குடிமக்கள் அதிக அளவு வராங்க. இந்த ரெண்டு தரப்பும் வரதுனால அவங்களுடைய குடும்பத்தினர் முழுமையாக வந்து அனைத்து தரப்புமே வாக்குச்சாவடிகளில் வர அளவுக்கு நிலைமை நல்லா போயிட்டுருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க. இதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து 4280 வாக்குச்சாவடிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இதில் பதட்டம் நிறைஞ்சதாக கருதப்படுற 238 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவங்களும் ரோந்து வந்துட்டுருக்காங்க. தற்போது வரை முழு அமைதியாக தேர்தல் வந்து வெற்றிகரமாக சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வருகுதுங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கள நிலவரம் எப்படி இருக்கு? அந்த பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் வந்து ரெண்டு விதமாக அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எப்படின்னா நிறைய வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய பகுதிகள், குறுகலான இடங்கள், அப்புறம் கடந்த கால தேர்தல்களில் வந்து ஏதாவது வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் பார்த்தீங்கன்னா கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு, அப்புறம் வந்து நுண் பார்வையாளர்கள், மைக்ரோ அப்சர்வருங்கிற நுண் பார்வையாளர்கள் வந்து அங்கே நியமிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க போயிட்டு எந்தவித சிறு சலசலப்பும் இல்லாத அளவுக்கு அவங்க கண்காணிச்சிட்டு வராங்க. இதனால் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று அடையாளம் காணப்பட்ட இடங்களிலும் முழு வாக்குப்பதிவு முழு அமைதியாக நடைபெற்று வருகிறதுங்க. மொத்தத்தில் வாக்குப்பதிவு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? ஆமாம் விஜயகிருஷ்ணன், இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக திருவிழா. திருவிழாவில் எப்படி மக்கள் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து போய் அந்த திருவிழாவை கொண்டாடுவாங்களோ அதுபோலவே ஜனநாயக திருவிழாவான சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவினை ஒவ்வொரு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக வந்து அவங்க குடும்பத்தினரோடு வந்து வாக்களிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடும்பத்தினருடன் வந்து இங்கே வாக்களித்தார். அவர் அந்த வாக்களிக்கும் போது பார்த்திங்கன்னா அவருடைய பேர குழந்தையை கையில் தூக்கிக்கிட்டு அவர் வாக்குப்பதிவு செஞ்சதை காண முடிஞ்சது. இதே தான் பெரும்பாலான குடும்பங்களில் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட வாக்குப்பதிவுனா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுற மாதிரி நிறைய பெரியவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இது வந்து அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த விதமாக அமைஞ்சிருக்குங்க. மிகவும் நன்றி விஜயகுமார். வாக்களிப்பது நமது உரிமை என்பதோடு மட்டுமல்லாமல் வாக்களிப்பது நமது கடமை என்று மக்கள் பெருவாரியாக வந்து வாக்களிப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. மிக நன்றி விஜயகுமார். தொடர்ந்து நாம் மீண்டும் பிறகு இணைப்பில் இருப்போம். நாம் இப்பொழுது நேரலையில் அடுத்த மாவட்டத்தை பற்றி பார்க்கின்றோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொரோனா பாதுகாப்பு அம்சங்களுடன் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றார்கள். அமைதியான முறையில் நடைபெற்று வரும் இந்த வாக்குப்பதிவில் ஓரடியம்புலத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓஎஸ் மணியன் வாக்களித்தார். நாகை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் வாக்களித்தார். மாவட்டத்தில் உள்ள 1861 வாக்குச்சாவடிகளிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் கொரோனா தொற்று பரவலை தவிர்க்கும் விதமாக வாக்குச்சாவடிகளுக்கு வரும்போது முகக்கவசம் அணிந்து வந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். வாக்குச்சாவடிகளில் அவர்களுக்கு கைகளை சுத்தம் செய்ய கிருமி நாசினி வழங்கப்படுவதுடன் ஒரு கையுறையும் அளிக்கப்படுகிறது. அதிகாலை 5:30 அளவில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பல்வேறு அரசியல் கட்சியினரின் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் சோதிக்கப்பட்டன. தொடர்ந்து காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 1124 காவல்துறையைச் சேர்ந்தவர்களும், 315 தமிழ்நாடு ஆயுதப்படை காவலர்களும், 435 ஊர்காவல் படையினரும் ஆக மொத்தம் 2538 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இது தவிர 320 ராணுவ வீரர்கள் அடங்கிய 4 மத்திய ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 1864 வாக்குச்சாவடிகளிலும் வாக்களிக்க ஏதுவாக ஏராளமான மண்டல அலுவலர்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மொத்தம் 1,341,305 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 658,437 ஆண் வாக்காளர்களும், 682,815 பெண் வாக்காளர்களும், 53 மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்களும் உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 348 வாக்குச்சாவடிகளில்
18 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 342 வாக்குச்சாவடிகளில் 20 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 383 வாக்குச்சாவடிகளில் 17 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 866 வாக்குச்சாவடிகளில் 27 வாக்குச்சாவடிகளும் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 251 வாக்குச்சாவடிகளில் 18 வாக்குச்சாவடிகளிலும் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 271 வாக்குச்சாவடிகளில் 14 வாக்குச்சாவடிகளும் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதை இப்பொழுது நேரலையாக நேயர்கள் கண்டுகளிக்கின்றார்கள். மக்கள் சமூக இடைவெளியுடன் நின்று வாக்களித்து வருகின்றார்கள். கொரோனா பரவலை தடுப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி ஒவ்வொருவருக்கும் கையுறை வழங்கப்படுகிறது. இவர்கள் வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த உபயோகப்படுத்திய கையுறையை அங்கே உள்ள கூடைகளில் போட்டு விடுகின்றார்கள். இதன் மூலம் மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து வெகுவாக பாதுகாக்கப்படுகின்றனர். அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செய்துள்ளது. அந்தந்த தொகுதிகளில் வாக்களிக்க வரும் ஒவ்வொருவருடைய அடையாள அட்டையை சரிபார்த்த பின்னர் அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுகின்றார்கள். கிருமி நாசினி ஒவ்வொருவருக்கும் தெளிக்கப்படுகின்றது. அதற்கு முன்னதாக அவர்களுடைய உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகின்றது. உடல் வெப்பநிலை அதிகமாக இருப்பவர்கள் வாக்குச்சாவடிக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இன்று மாலை நேரம் அதாவது ஒரு மணி நேரம் 6 முதல் 7 மணி வரை கொரோனா தொற்று உள்ளவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கலாம். அதற்காக சிறப்பான உடைகளை அணிந்து வாக்காளர் அலுவலர்கள் அவர்களுக்காக காத்திருப்பார்கள். மக்கள் பொதுமக்கள் அனைவரும் 6 மணிக்கு முன்னதாக அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிப்பது சிறப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கள நிலவரம் குறித்து நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். கோயம்புத்தூரிலிருந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் ஹரிஹரன், கோயம்புத்தூரில் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? வாக்குப்பதிவு குறித்து தகவல் சொல்லுங்கள். ஜெகநாதன், கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இங்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலுமே காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் தொடர்ந்து அவர்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு மிக ஆர்வமாக வாக்குச்சாவடிகளை நோக்கி வந்தவண்ணம் உள்ளனர். குறிப்பாக 11 மணி நிலவரப்படி மேட்டுப்பாளையம் தொகுதியில் 16.41% வாக்குகள் பதிவாகியுள்ளது. சூலூர் தொகுதியில் 24.22%, கவுண்டம்பாளையம் தொகுதியில் 18.03%, கோவை வடக்கு தொகுதியில் 19.21%, தொண்டாமுத்தூர் தொகுதியில் 24.09%, கோவை தெற்கு தொகுதியில் 22.96%, சிங்காநல்லூர் தொகுதியில் 16.40%, கிணத்துக்கடவு தொகுதியில் 28.21%, பொள்ளாச்சி தொகுதியில் 28.86%, வால்பாறை தொகுதியில் 14.09% என கோவை மாவட்டத்தில் மொத்தமாக 21.13% வாக்குகள் தற்போது 11 மணி நிலவரப்படி பதிவாகியுள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 30,82,097 வாக்காளர்கள் உள்ளனர். தொடர்ந்து அதில் ஆண் வாக்காளர்களை பார்த்தோம் என்றால் 15,19,027 வாக்காளர்கள் உள்ளனர். பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 15,62,573 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 137 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாவட்டத்தில் மொத்த வாக்குச்சாவடி மையங்களாக 1085 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. அதே போல 1050 வாக்காளர்கள் மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் துணை வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மொத்த வாக்குச்சாவடிகளாக மாவட்டத்தில் 4,427
வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் பதற்றமான வாக்குப்பதிவு மையங்களாக 156 கணக்கிடப்பட்டுள்ளது. அதே போல கிரிட்டிக்கல் பூத் என்று சொல்லக்கூடிய பதற்றமான வாக்குச்சாவடிகள் வந்து 901 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் தேர்தல் முன்பார்வையாளர்கள், மண்டல அலுவலர்கள், வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள், நிலை அலுவலர்கள் என மாவட்டத்தில் மொத்தம் 19832 அலுவலர்கள் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. நன்றி ஹரிஹரன். இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் அது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முழுவதுமாக எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அதை கணக்கில் கொண்டு எவ்வாறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது? கண்டிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இங்க இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடிகளிலுமே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் அனைத்தும் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தில் 4652 தெர்மல் ஸ்கேனர் கருவிகள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல கிருமி நாசினி பாட்டில்கள், முக பாதுகாப்பு கவசங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பணியாளர்களும் வாக்களிக்க வரக்கூடிய வாக்காளர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. அதே போல் அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் அவர்களுக்கு கிருமி நாசினி கொடுக்கப்பட்டு அவர்கள் கைகள் சுத்தம் செய்யப்படுகிறது. மேலும் பாலித்தீன் கவர் என்று சொல்லக்கூடிய கிளவுஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து இத்தோடு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ள வாக்காளர்கள் பாதுகாப்பாக வாக்களிப்பதற்காக மாவட்டத்தில் 59773 பிபிஇ கிட்ஸ், முழு கவச உடைகள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் மிக சிறப்பாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை, கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் சிறப்பாக வழங்கப்பட்டு தேர்தல் நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த கடைசி ஒரு மணி நேரம், வாக்குப்பதிவின் கடைசி ஒரு மணி நேரம் பிரத்யேகமாக கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்காக அந்த கவச உடை அணிந்து அவர்கள் வரலாம். அதே போல வாக்குச்சாவடியில் பணிபுரிகின்ற அலுவலர்களும் அந்த பிரத்யேக உடை அணிந்து இந்த வாக்குப்பதிவை நடத்தவிருக்கிறார்கள் என்பது சிறப்பான செய்தியாக இருக்கிறது. முதியவர்களை பொறுத்தவரை இந்த வெயில் அதிகமாக கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கோவை மாவட்டத்தில் எவ்வாறாக இருக்கிறது? முதியவர்கள் வாக்களிப்பதில் எத்தகைய ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள்? முதியவர்களை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் பிரத்யேகமாக அவர்களுக்கான தபால் வாக்குக்கான வசதிகள், நடவடிக்கைகள் கடந்த சில வாரங்களாக எடுக்கப்பட்டு வந்தது. மேலும் வாக்குப்பதிவு நாளான இன்றைக்கு அவர்கள் வீட்டிலிருந்து அவர்களுடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருவதற்காக இலவசமாக வாகன சேவைகள் மாவட்ட தேர்தல் நிர்வாகம் எடுத்துள்ளது. அவர்கள் வீட்டிலிருந்து வாக்குச்சாவடி மையத்திற்கு வரும் வரை, அவர்கள் வாக்குப்பதிவு செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு இறக்கிவிடும் வரை அவர்களுக்கு இலவசமாக வாகன சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை பொறுத்தளவுக்கு முதியவர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் கவனமாக கையாண்டு வருகின்றனர். தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அவர்களை கவனமாக அழைத்து வந்து அவர்களுக்கும் மாஸ்க் அணிவித்து, மாஸ்க் அணியாமல் வரக்கூடிய முதியவர்களுக்கு கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. அவர்களுக்கும் இலவசமாக மாஸ்க் வழங்கப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு அவர்களுக்கும் அந்த பாலித்தீன் கிளவுஸ் என்பது கொடுக்கப்பட்டு அவர்களுடைய வாக்குகள் பதியப்பட்டு வருகிறது. நன்றி, நன்றி ஹரிஹரன். நினைப்பில் வந்து கோயம்புத்தூர் கள நிலவரத்தை சொன்னமைக்கு மிக்க நன்றி. 11 மணி அளவில் 21% வாக்குப்பதிவு கோயம்புத்தூரில் பதிவாகி இருக்கிறது என்று நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன் அவர்கள் சொல்வதை கேட்டோம். தற்போது அடுத்த கள நிலவரம் குறித்து நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். நாகப்பட்டினத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 1861 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் 114 வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்ததாக கண்டறியப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகள் மக்கள் நேர்மையாகவும் அமைதியாகவும் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 1500 மேற்பட்ட போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இதுபோல 320 பேர் கொண்டுள்ள 4 கம்பெனிகள் உடைய துணை இராணுவத்தினரும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனால் மக்கள் அச்சமின்றி அமைதியான முறையில் காலை முதல் தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 23% வாக்குகள் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. நாகை மாவட்டத்தில் நடப்பு தேர்தலில் 1,341,000 பேர் வாக்குப்பதிவு செய்கிறார்கள். இந்த தேர்தல் பணிக்காக 8,600 பேர் நியமனம் செய்யப்பட்டு அங்காங்கே உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார்கள். ஒரு சில இடங்களில் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக செல்வன் ஜபராஜ். நாகப்பட்டினம் செய்தியாளர் அங்கு 23% வாக்குப்பதிவு 11 மணி வரை நடைபெற்றதாக தெரிவித்தார். அங்கு 1861 வாக்குப்பதிவு இடங்களிலும்
அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதாக தெரிவித்தார். இப்பொழுது நாம் கன்னியாகுமரிக்கு செல்வோம். தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் உள்ளவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் வாக்களித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் பாராளுமன்ற இடைத்தேர்தலுக்கும் சேர்த்து வாக்களித்து வருகின்றனர். கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்த நிலையில் திடீரென உயிரிழந்ததால் காலியான கன்னியாகுமரி மக்களவைக்கும் சேர்த்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. முதல்முறை வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். வாக்குச்சாவடியில் நுழைந்ததும் முதலில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரமும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரமும் வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்கள் 15,67,627 பேர். வாக்குச்சாவடி மையங்களுக்குள் முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல் வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்வதற்கு முன் கைகளை சுத்தம் செய்வதற்காக சானிடைசர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையின் மறுகரையில் வசிக்கும் காணி பழங்குடியின மக்கள் படகு வழியாக பேச்சிப்பாறை வந்து தங்கள் வாக்கினை செலுத்தினர். இதேபோல குமரி மாவட்டத்தில் 6 சட்டசபைகளில் பத்மநாபபுரம் சட்டசபை தொகுதி மலை கிராமங்களை உள்ளடக்கியது. பத்மநாபபுரத்தில் உள்ள மலை கிராமமான கோதையாறு மேல்தங்கல் மலை கிராமத்தில் 7 பேர் வாக்களிக்க தனி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய இணையமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் SLB அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தினார். மாநில செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து வி குமார். நன்றி திரு குமார். இப்பொழுது நாம் தர்மபுரிக்கு செல்வோம். தர்மபுரியில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று நம்முடைய தர்மபுரி செய்தியாளர் தண்டபாணியிடம் தொடர்பு கொள்வோம் நேரலையில். திரு தண்டபாணி, இன்று காலை முதல் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டோம் தர்மபுரியில். இப்பொழுது அங்கு எப்படி இருக்கிறது வாக்குப்பதிவு நிலவரம்? எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது? தற்போதைய நிலவரப்படி சுமார் 21% வாக்குகள் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்து காலை 7 மணி முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலையில் வெயிலின் தாக்கம் குறைவாக காணப்பட்டது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் வாக்களிப்பதை நம்மால் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் காண முடிகிறது. குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இத்தொகுதியில மலை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏரிமலை என்ற மலை கிராமத்தில் சாலை வசதி வேண்டி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு தற்போது அங்கு வாக்குப்பதிவு தற்போதுதான் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதே போன்று கோட்டூர் மலை என்ற மலைப்பகுதியில் சாலை வசதி கேட்டு இதுவரை வாக்குப்பதிவு அந்த ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் நடைபெறவில்லை. மற்ற அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு சாலை வசதி இல்லை என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். அங்கு மீண்டும் இந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? மும்முரமாக மாவட்ட நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின் பேரில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தனியார் செல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து அந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உறுதியாக பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்து அனைவரும் வாக்களிப்பார்கள் என்று நம்பலாம். நன்றி. இப்போ தர்மபுரி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த முறை முதல் வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் அதிக அளவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எப்படி வந்து வாக்களிக்கிறார்களா, அதாவது முதல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வராங்களா, எப்படி வாக்களிக்கிறாங்களா, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? உறுதியாக சார். அதாவது பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஏரியூர் முள்ளுவாடி பெண்ணாகரம் உள்ளிட்ட தொகுதிகளில் காலை நாம் நேரடியாக சென்று பார்க்கும்போது இளம் வாக்காளர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்துடனும் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். குறிப்பாக ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தங்களுக்கு தங்கள் முதல் முறையாக ஜனநாயக கடமை ஆற்றுவதாக நம்மிடம் மகிழ்ச்சி தெரிவித்தனர். உண்மைதான், சென்ற தேர்தலில் கூட பெண் வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமான உள்ள தொகுதி அது. அதை நாம் மீண்டும் நிலைநிறுத்துகின்றோம். உங்களிடம் ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் விறுவிறுப்பாக செய்துள்ளது. அதை மக்கள் எப்படி அதை உபயோகப்படுத்துகிறார்களா, கையுறை அல்லது எல்லாவற்றையும்? உண்மையாகவே இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் வாக்குச்சாவடிகளில் தீவிரமாக கையாளப்பட்டு வருகிறது.
குறிப்பாக சுகாதாரத்துறை மூலம் நியமிக்கப்பட்டுள்ள தன்னார்வலர்கள் மிக சிறந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். உடல் வெப்பநிலையை முதலில் பரிசோதனை செய்த பின்பு கையுறை வழங்கி அதற்கு பின்பு கையுறை வழங்குவதற்கு முன்பே அந்த சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தம் செய்து அப்புறம் கையுறை வழங்கிய பின்பு வாக்களிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். கட்டாயம் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இருந்த போதிலும் ஒரு சிலர் முகக்கவசம் அணியவில்லை என்றாலும் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ள முகக்கவசத்தை வழங்கி அவர்கள் வாக்குப்பதிவு செய்ய உறுதி செய்யப்பட்டு வருகிறது. நன்றி திரு தண்டபாணி. நாம் மீண்டும் இணைப்பில் வருவோம். அப்பொழுது அங்குள்ள நிலவரங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். மிகவும் நன்றி. தமிழகம் முழுவதும் பரவலாக வாக்குப்பதிவு கள நிலவரத்தை நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் இன்று காலை முதலே தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை செலுத்தினார். வாக்கு செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் அனைவரும் திரண்டு வந்து 100% வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும், 100% மக்கள் முகக்கவசம் அணிந்து வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முகக்கவசம் அணிந்து வாருங்கள், இங்கே கையுறைகள் கொடுக்கப்படுகிறது. போட்ட பின்பு அந்த கையுறைகளை கவனமாக கண்ட இடங்களில் போடாமல் அதை சரியாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு செல்லுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை செலுத்தினார். அனைத்து வாக்களிக்க வேண்டும், தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியகுளம் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட தேனாம்பேட்டை எஸ்ஐடி மகளிர் கல்லூரியில் தமது குடும்பத்தினருடன் வந்து வாக்கு செலுத்தினார். அமைதியாக மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய முடிவு மே 2 சிறப்பாக இருக்கும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் தமிழக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் இன்று காலை தமது வாக்கை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்றால் மக்கள் அச்சமடையாமல் இருக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிவித்தார். அனைவரும் தவறாமல் உடனே வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 வாக்குச்சாவடிகளிலும் 30 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அங்குள்ள கள நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் சிதம்பரனார் அவர்களோடு தொடர்பு கொள்வோம். திரு சிதம்பரனார் அவர்களே, புதுச்சேரியில் வாக்குப்பதிவு எப்படி இருக்கிறது, இப்பொழுது என்ன நிலவரம்? புதுச்சேரியில் இன்னைக்கு காலையில 7 விறுவிறுப்பா தான் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு புதுச்சேரியில உள்ள அத்தனை தொகுதிகளும் சுற்றி பார்த்தேன். நல்ல ஆண்கள் பெண்கள் என்ற எல்லா தரப்பு வாக்காளர்களும் வந்திருந்தனர். சில தொகுதிகளில் நீண்ட வரிசைகளில் அவர்களை நின்று வாக்களித்தனர். அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். அந்த கோவிட் புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய அந்த கோவிட் நடைமுறை பின்பற்றப்பட்டது. கைகள் சுத்தம் செய்து அவர்களுக்கு ஒரு கையுறை கொடுத்தார்கள். அதை அணிந்துதான் அவர்கள் வாக்குச்சாவடிக்குள் செல்ல வேண்டியிருந்தது. அதே போல் ஊனமுற்ற மற்றும் வயதான வாக்காளர்களுக்கு கூட சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். வீல் சேர் வைத்து அவர்களை உள்ளே அழைத்து சென்றார்கள். காவலுக்கு வந்து மத்திய துணை ராணுவ படையினர் இருந்தார்கள். ஆகவே இந்த போல் தேர்தல் வந்து மிக அமைதியான முறையில நடந்து கொண்டிருக்கிறது, விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சி வேட்பாளர்கள் வந்து எல்லா வாக்குச்சாவடிகளையும் பார்வையிட்டு வருகின்றனர். இதுவரைக்கும் எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடந்ததாக காவல்துறையினரும் இதுவரை தெரிவிக்கவில்லை. எங்குமே நடைபெற்றதற்கான எந்த அறிகுறியும் இல்லை.
வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களிக்கிறார்கள். குறிப்பாக இளம் வாக்காளர்களும் நல்ல முறையில வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெயில் இன்று சற்று அதிகமாக இருப்பதால் பகல் நேரத்தில் சற்று குறையலாம். ஆனால் இன்னும் சாயங்காலத்திற்குள் நல்ல வாக்குப்பதிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை தொகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகிறார்கள் என்று இப்பொழுது செய்தி வந்துள்ளது. குறிப்பாக மற்ற தொகுதிகளில் அது தவிர காரைக்கால் ஏனாம் மாகே இந்த பிரதேசங்களில் வாக்குப்பதிவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு வந்துள்ள செய்தி என்ன? ஏனாமில் உள்ள நமது செய்தியாளர்கள் தெரிவித்த தகவல்படி காலையிலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு இருந்தது. புதுச்சேரியை ஒப்பிடும்போது ஏனாமில் வாக்குப்பதிவு அதிகமாகவே இருந்தது. இந்த முறை அங்கு வேட்பாளர் வந்து திரு என் ரங்கசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு எதிராக வேறு சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடும் காரணத்தால் வாக்குப்பதிவு அங்கு சற்று வித்தியாசமாகவே விறுவிறுப்பாக இருக்கிறது. புதுச்சேரியிலே வந்து தட்டாஞ்சாவடி மட்டுமல்ல, தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, வில்லியனூர் தொகுதிகளில் எல்லாம் நல்ல கூட்டம் இருக்கிறது. நான் ஊசுடு தொகுதி சென்று பார்த்தேன், விறுவிறுப்பாகவே இருக்கிறது. இதுல ஓய்வு என்று எங்கும் சொல்ல முடியாது. ஆனால் அனைவரின் கவனமுமே இந்த முறை வந்து தட்டாஞ்சாவடி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதிகளில் இருக்கிறது. காரணம் அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் தான். என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி வந்து தட்டாஞ்சாவடியில் போட்டியிடுகிறார். அதே போல் பிஜேபி வேட்பாளர் திரு சுவாமிநாதன் லாஸ்பேட்டையிலே போட்டியிடுகிறார். இதனால் இந்த தொகுதிகளுக்கு மக்களின் கவனம் அதிகமாக இருக்கிறது. இந்த தொகுதிகளிலே மத்திய உள்துறை அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். ஆகவே அனைவருடைய கவனமுமே இந்த தொகுதியில் இருக்கிறது என்றுதான் சொல்லலாம். அங்கு லாஸ்பேட்டை தொகுதிகளில் அனைத்து சட்டமன்ற வாக்குச்சாவடிகளிலுமே நல்ல கூட்டம் இருந்தது. ஆண்கள், பெண்கள், முதியோர் என எல்லாரையுமே காண முடிஞ்சது. நான் ஒரு 12 மணி போல் அங்கு இருந்தேன். வாக்காளர்கள் அங்கு சமமாக இருந்தார்கள். நிறைய பெண் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தார்கள். வாக்குப்பதிவு மையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா? குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகள்? ஆமாம், அதாவது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மிக கண்டிப்பாக பின்பற்றி வருகிறார்கள். இது கோடை காலம் என்பதால் வெயில் சுட்டரித்து வருகிறது. இதற்காக முதலிலே எல்லா வாக்குச்சாவடிகளிலுமே கூரை போட்டிருக்கிறார்கள். வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொடுப்பதற்கு அங்கே குடிநீர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதை தவிர உள்ளே நுழையும் வாக்காளர்கள் அனைவரும் உடல் வெப்பநிலைக்கான தணிக்கை செய்யப்பட்ட பின்னர் தான் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். உடல் தணிக்கை செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் கைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. அதன் பின்னர் அவர்களுக்கு ஒரு கையுறை வழங்கப்படுகிறது. முகக்கவசம் அணியாத எவரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதை வாயிலில் இருக்கும் துணை ராணுவ படையினரே அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் தடுக்கிறார்கள். அந்த அளவிற்கு கோவிட் நடைமுறை அங்கு மிக தீவிரமாகவே பின்பற்றப்பட்டு வருகிறது என்றே நாம் சொல்லலாம். இது தவிர இந்த கையுறை அணிந்த பின்னர் தான் அவர்கள் உள்ளே செல்ல வேண்டும். நன்றி. அவருடைய இணைப்பில் இருந்து வந்து சிதம்பரநாதனுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் நாம் சந்திப்போம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சங்கரன் கோவில் தொகுதிக்குட்பட்ட கலிங்கப்பட்டியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அந்த காட்சியை இப்பொழுது நாம் காண்கின்றோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர் கிராமத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் இரா முத்தரசன் தனது குடும்பத்தாருடன் வந்து வாக்களித்தார். பிஜேபி மூத்த தலைவர் இளையகணேசன் சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆதம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். மார்க்சிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் டி கே ரங்கராஜன் சென்னை தியாகராய நகரில் தனது வாக்கை பதிவு செய்தார். திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி சென்னை அடையாறில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் சென்னையில் வாக்களித்தார். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் புகார்கள் எதுவும் வரப்பெறவில்லை என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.
மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெற்குன்றம் வாக்குச்சாவடியில் தமது வாக்கை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த வாக்குச்சாவடி அமைந்துள்ள வளாகத்தில் மொத்தம் 24 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்கும் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக வாக்குச்சாவடியின் முகப்பில் வாழை மர தோரணங்கள் கட்டி சிகப்பு கம்பளத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஒரு 1 or 2 பிளேசஸில் தான் ஏதோ இவிஎம் மெஷினில் ஏதோ இது இருந்தால் அதை வேல் இன்ஜினியர்ஸ்லாம் உடனடியாக அது அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொட்டைப்படி எல்லா இடத்துலையும் ஸ்மூத்லி ஃப்ரீ அண்ட் ஃபேர் போன் சார். இப்போ போலிங் தொடர்பான புகார்கள் எதுவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கா? இல்லை, இது வரைக்கும் வரல, நம்மக்கிட்ட வரல. நம்ம ஆனால் எங்கள் நம்ம அப்சர்வர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த ஜூர்னல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 10 போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜூர்னல் பார்ட்டி. அதனால் ஏதாவது இது ஏதோ பிரச்சனை இருக்கும்போது உடனடியாக அதை பிரச்சனைகள் இவிஎம் பிரச்சனை தொடர்பான புகார்கள் வந்திருக்கா? இவிஎம்க்கு இது வரைக்கும் அவ்வளோ வரல, 1-2 தான் வந்தது. அப்டேட் எப்போதும் சார் வர ஆரம்பிக்கும்? ஒரு 9 மணிலேருந்து நம்ம ஃபாஸ்ட் ரிப்போர்ட்டிங். போலிங் டிலே ஆன இடத்துலேருந்து டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்களா? இல்லை, போலிங் நீங்கள் ஒரு மினிட்ல பார்த்தா 4 ஓட்டு நம்ம போடலாம். அதனால போதுமான அளவுக்கு நம்ம இருக்கிறது. எந்த வாக்குச்சாவடியில் 1000 லிமிட்குள்ளே வச்சுருக்கோம். அதனால எல்லா இடத்துலையும் நம்ம டிலே இருந்தால் கூட ஒன்று 1 hour உங்களுக்கு கிடச்சிருக்கா சார்? 1 hour இன்னும் 2 hours தான் நாங்கள் பார்க்கணும் சார். இப்போ வனரபிள் ஸ்டேஷன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதலாக கவனம் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது இப்போ மானிட்டர் பண்ணிருக்கா? அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்காது? அந்த மாதிரி ஒரு இஷ்யூ கூட வரல. எல்லா இடத்துலையும் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து கள நிலவரம் குறித்து நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தொகுதிகள், அதாவது 6 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் காலை 7 மணிக்கு அளவில் வாக்குப்பதிவு தொடங்கி தற்போது வரை அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அந்த களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் லக்ஷ்மணன். வணக்கம். தூத்துக்குடியில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? எந்த அளவு வாக்குப்பதிவு சதவீதமாக போய் இங்கே இருக்குன்னு சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து 2097 வாக்குச்சாவடியில் காலையில் அமைதியாக வாக்குப்பதிவு தொடங்கியது. மாதிரி வாக்குப்பதிவு நடத்தும் போது ஒரு சில வாக்குப்பதிவு இடத்துல வந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரியா வேலை செய்யல. அந்த மாதிரி வேலை செய்ய ஒரு 12 பூத்து, அந்த பூத்துலாம் வந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் உடனடியாக வேலை வச்சு உடனே வாக்குப்பதிவு. அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் என்ற கட்டுப்பாட்டு இயந்திரமும் ஒரு சில இடத்துல வேலை செய்யல. அதுவும் வந்து உடனடியாக அகற்றப்பட்டு வேறு இயந்திரம் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றது. காலையிலிருந்து மக்கள் வந்து வரிசையாக வந்து வாக்களிச்சுட்டு வராங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது என்னன்னா, பெரும்பாலான வாக்குச்சாவடியில வந்து கூட்டம் வந்து அதிக அளவுல கூட்டம் இல்லாம இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிற காரணத்தினால வாக்காளர் இன்னைக்கு வந்து 1000 வாக்காளர் இருந்தாலும் ஒரு வாக்குப்பதிவு மையம் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனாலயா அப்படிங்கறது தெரியல. வாக்காளர் இன்னைக்கு வந்து அதிக அளவிலான கியூ இல்ல, அந்த வரிசை இல்லாம இருந்தது. லக்ஷ்மணன், இப்ப இந்த இயந்திர கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கியது ஒரு சில வாக்குச்சாவடிகள் கிடையாது. மாதிரி வாக்குப்பதிவு நடத்தும் போது மட்டும் கொஞ்சம் தாமதம் விட்டுச்சு. அதுல வேற வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கிடுச்சு. மாதிரி வாக்குப்பதிவுல இயந்திர கோளாறு, விவிபேட் இயந்திரத்துல வந்து யாருக்கு வாக்களித்த சரியான அது செயல்படாம இருந்தது. உடனடியாக அதற்கு பதிலாக வேறு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக நடத்தப்பட்டது. மாதிரி வாக்குப்பதிவு நடந்தது 7 மணிக்கு வாக்குப்பதிவு சரியா தொடங்கிடுச்சு. நம்ம என்ன பார்த்ததுல தெரிஞ்சுன்னா, வழக்கமாக இதுக்கு முந்தைய தேர்தல்கள்ல அதிகமா நீண்ட வரிசையில் வாக்காளர் நிற்பாங்க. நிறைய ஒரு வாக்குப்பதிவு மையத்துல 30 பேர் 40 பேர் இப்ப அந்த மாதிரி இல்ல, 10 பேர் 8 பேர் அந்த மாதிரி. என்ன காரணமா நாம உணர்றோம் அப்படின்னா, 1000 வாக்காளர் இருந்த ஒரு வாக்குச்சாவடிக்கு தனி வாக்குப்பதிவு மையம் பிரிச்சிருக்கிறாங்க. இதனால வந்து இந்த கூட்டம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். மற்றபடி வந்து இங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில இளம் வாக்காளர்கள், முதல் தலைமை வாக்காளர்கள்லாம் வந்து வரிசை நின்று வாக்களிச்சுட்டு வராங்க. முதியோர்கள் வந்து வீல் சேர்ல அழைத்து செல்லப்பட்டாங்க. முதல் தலைமை வாக்காளர் எல்லாம் நம்ம கேட்கும் போது என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன் வாக்களிக்கிறதுல, இந்த வாய்ப்பு எப்போ வருங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். நான் ஓட்டு போட்ட வேட்பாளர் வந்து வெற்றி பெறணும்ன்ற எனக்கு ரொம்ப ஒரு ஆசையா இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. இதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த தொகுதியில அந்த இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில 6 தொகுதியில மொத்தம் 305 வாக்குப்பதிவு மையங்கள் பதட்டமானதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதட்டமான வாக்குப்பதிவு மையங்கள்ல மத்திய ஆயுதப்படையோட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஆனா அந்த பதட்டமான வாக்குச்சாவடியிலுமே ரொம்ப அமைதியாக தேர்தல் நடைபெற்று வருது. வாக்குப்பதிவுல எந்த வித
அசம்பாதங்களோ எதுவுமே இல்ல. காவல்துறை தீவிரமாக ரவுண்ட் பண்ணி ஈடுபட்டு வருகிறாங்க. நன்றி லட்சுமணன். ரொம்ப அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்கு பதிவு மையங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால கூட்டம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது கொரோனா பரவல் தடுப்பதற்கு மிக ஒரு உறுதியான உதவிகரமாக இருக்கின்ற செய்தியாக அதை நம்ம பார்க்கிறோம். நன்றி. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பிரபலங்கள் சிலர் இன்று காலை வாக்களித்த காட்சி பதிவுகளை இப்பொழுது வழங்குகின்றோம். நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் தனது வாக்கை பதிவு செய்தார். திரைப்பட நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோர் சென்னை தியாகராய நகரில் வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். திரைப்பட நடிகர் சிவ கார்த்திகேயன் வளசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். திரைப்பட நடிகர் அஜித் தனது வாக்குப்பதிவை திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடியில் பதிவு செய்தார். அவரது துணைவர் ஷாலினி அவர்களும் தனது வாக்கை பதிவு செய்துள்ளார். அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். பிரபலங்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தது சிறப்புக்குரியது. பதினாறாவது தமிழக சட்டப்பேரவையில் 234 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நிலவரத்தை வழங்கினார்கள். நேரையில் அதை நாம் பார்த்தோம். மீண்டும் சிறப்பு செய்திகளுடன் உங்களை சந்திப்போம். 2 மணி செய்தியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.